எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தீபா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகும்போது இல்லை ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கு போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ சிக் இருக்குது வீட்டு ஞாபகம் ஸோ அது நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சிஸ்டரும் என்னோடய லா அவங்க வந்து சத்தியம் டிவியில் வந்துட்டு நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் நீட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நீட் அந்த மாதிரி நிறைய கேட்குறதுனால அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சத்தியம் டிவியோட லிங்க்ஸ் வந்து நான் கீழே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹோம் சிக்னஸ் வீட்டு ஞாபகம் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பியூரா வந்து இது நான் ஷேர் பண்ணுறது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நிறைய பேர் படிக்க வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வேலை பண்ண வந்திருப்பீங்க இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாமே புதுசாக இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய நான் வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து யூஎஸ்ஏ வந்தேன் இந்தியாவிலேருந்து யுஎஸ்ஏ வந்தேன் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக எங்கள் அத்தைங்க எங்கள் ஃபேமிலியில் இப்போ வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் என் சிஸ்டர் வந்து சில்ட்ரன் பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்ட்டு எந்த கஷ்டங்களையுமே பெருசாக பார்க்காம தான் வளர்ந்தோம் நாங்கள் அட் த சேம் டைம் வந்து பர்டிகுலராக எங்கள் அப்பா வந்து சில விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மார்க் கம்மியாக வாங்கினா அதுனா கூட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டார் ஆனால் எதுக்காக பயந்தேனா இல்லை வந்து ரொம்ப டென்ஷன் ஆனோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வரும் என் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பயும் சொல்லுவாங்க ஸோ நான் வந்து ஒரு நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எங்கள் பாட்டி தாத்தா எங்கள் கூட தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஸோ எங்கள் பாட்டி வந்து எப்போயும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எட்டாவது வரைக்கும் படித்திருக்கேன் எட்டாவது படித்தேன்னா என் பொண்ணை வந்து பிஹெச்டி படிக்க வச்சுருக்கேன் இப்போது பிஹெச்டி படித்தவளோட பொண்ணுங்க என்ன பண்ணணும் என் தங்கச்சியாவது சும்மா இருப்பாள் நான் சும்மாவே இருக்குமா நான் வந்து ஏமா உங்களை யார் பிஹெச்டி வரைக்கும் படிக்க சொன்னது படிக்கிறதுனால இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போ எங்களுக்கு பார் ரொம்ப ரைஸ் ஆயிருக்குல்ல நான் என்ன பண்ணுறது அப்படின்னா எங்கள் பாட்டி அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இனிமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் பாட்டு டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களோட பொண்ணு மருமகன் குழந்த பேர குழந்தைங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டது அந்த கண்ட்ரியை சின்ன போது நான் சிங்கப்பூர் போயிருக்கேன் குழந்தையிலேயே எங்கள் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட எல்லா தாய்லாந்து மலேசியா அதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் யூரோப் வரைக்கும் கூட போயிருக்காங்க ஆனால் யூஎஸ்ஏ யாருமே போனது கிடையாது எங்கள் ஃபேமிலி சைடில் அந்த டைம் நான் சொல்கிறேன் அப்போ வந்துட்டு எங்கள் பாட்டு டீச்சர் எப்பயுமே வந்து இந்த யூஎஸ் பற்றி சொல்கிறதுனால ஸோ குழந்தையிலேருந்து கேட்குறதுனால எங்கள் பாட்டி இந்த பக்கம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் போது சொன்னாலும் சரி ஓகே நம்ம வந்து யூஎஸ்ஏ போகலாம் ஹையர் ஸ்டடீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மைண்டில் வந்துட்டு பதிஞ்சிருச்சு ஸோ இப்படி தான் யாரும் வந்துட்டு யூஎஸ்ஏ போங்க இங்கெங்கும் இங்கே எதுவும் இல்லை அங்கே போங்க அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை இது வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்மளோட ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு பிளான் இருக்கும் ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கும் லைஃப்பில் அந்த மாதிரி இது ஒரு ஜஸ்ட்டு இப்படி ரெண்டு இந்த ரெண்டு கனெக்ஷனும் ஒன்றா சேர்ந்து ஓகே நம்ம ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஏன்னா பிஹெச்டிக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது பட் ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஹையர் ஸ்டடி பண்ணிவிட்டு யுஎஸ்ஏல பண்ணலாம் இப்படி தான் ரெண்டு இதுவும் லிங்க் ஆச்சு என்னோட மைண்டில் அட்லீஸ்ட் நம்ம என்னோடய பிளான் ஃபுல்லாக எம்எஸ் பிஹெச்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்தியா போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் ஆகணும் இதுதான் என்னோடய பிளானாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம யுஎஸ்ஏக்கு வீசாலாம் வாங்கிட்டு யுஎஸ்ஏ போகலாம் அப்படின்ட்டு இப்போது எங்கள் ஃபேமிலி எப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து தனியாக சோலோ பர்ஃபாமென்ஸாக பண்ணி பழக்கமே கிடையாது டான்ஸை தவிர எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்பயுமே நாங்கள்லாம் குரூப்பாக தான் போகிறது ஒரு மூவி தியேட்டர்னு போகணுன்னா ஒரு சீட்டிங் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி தான் இருப்பாங்க சித்திலேருந்து சித்தப்பாலருந்து எல்லோரும் கம்ப்ளீட்டாக முக்காவாசி மற்றவங்களாம் ஓடி போயிடுவாங்க பயந்து நாங்கள் அடிக்கிற லூட்டியில் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் குரூப்பாகவே செஞ்சு செஞ்சு எனக்கு தனியாக செஞ்சு எதுவுமே பழக்கம் கிடையாது நான் தனியாக கடைக்கு போனதோ வாங்கினதோ எதுவுமே கிடையாது வேறு கண்ட்ரிஸ் போகும்போது கூட பேரண்ட்ஸோடு போயிருக்கேன் அதனால் எனக்கு வித தனியாக செ எதுவுமே நான் பண்ணதே கிடையாது அது வரைக்கும் நான் அதை நோட்டீஸ் பண்ணதும் இல்லை ஏன்னா இதுதான் லைஃப் இப்படி தான் இருக்க போகுது எப்பயுமே ஒரு குரூப் கூடயே இருக்க போகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கூட இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது ஸோ நான் அப்போ யூஎஸ்ஏ போகலான்னு ஃப்ளைட் போது எங்கள் ஃபேமிலியிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது பேர் முப்பது பேர் கிட்டத்தட்ட வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க எங்கள் தெரிஞ்சவங்க க்ளோஸ் ஃபேமிலி அதான் சொல்கிறேன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசு ப்ளஸ் எல்லாருமே பயங்கர க்ளோஸ் நெட் ஃபேமிலி ஏர்போர்ட்டில் முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ப்ளஸ் வந்துட்டு எங்கள் அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது ரூல்ஸ் எல்லாமே அப்போ நான் ஏன்னா நான் கிளம்பி வந்தது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தது ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் எங்கள் மாமா வந்து கூட கம்ப்ளீட்டாக எப்படின்னா அந்த கனெக்ஷன் இருக்கும் கம் அந்த ஃப்ளைட்டுக்கும் இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஸோ க அது வரைக்கும் வந்து என்னுடைய ஹேண்ட் லக்கேஜை என் கையில் கொடுத்துட்டு சரி பத்திரமா போயிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு எங்கள் மாமா போனாங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து கிளம்பி வந்தேன் ஸோ அது வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல யூஎஸ் போக போகிறோம் படிக்க போகிறோம் அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தது ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஒம்பது மணி நேரம் இல்லை ஃப்ரங்க்ஃபர்ட் போகிறது ஜெர்மனிக்கு அப்போ இதில் வேறு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என் ஃப்ளைட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க அவங்க சரின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க கூட தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதனால் எனக்கு அங்கேருந்து இது போகிற ஃப்ராங்ஃபர்ட் ஜெர்மனி வர வரைக்கும் எனக்கு கஷ்டம் தெரியும் அதுக்கப்புறம் கனெக்டிங் ஃபிளைட் பிராங்க்ல இறங்கி யூஎஸ்ஏ பிலடெல்ஃபியாக்கு ஏறும் போது தான் நான் வந்து தனியாக போயிட்டு இருக்கேன் ஒரு மெயின் திங் எல்லாரும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வரும்போது கையில தூக்கிட்டு வராதீங்க எட்டு கிலோவை கையில தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் எங்க அம்மா எவ்வளவோ சொன்னாங்க கேரி இந்த ரோலர் இருக்கும்ல இந்த வீல் இருக்கிற சூட்கேஸாக எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு இல்லை இல்லை இந்த பேக் ரொம்ப அழகாக இருக்குது இதை தான் தூக்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு பயங்கர மிஸ்டேக்ஸ் ஆக நான் நினச்சது எங்கேயே அதை விட்டுட்டு போயிடலாமா எனிவே அங்கேருந்து ஃப்ளைட் ஏறும் போது அட்லாண்டிக் ஓஷன் மேலே பறக்கும் போது ரொம்ப விமாரி ஆகிடுச்சி என்னடா இது இவ்வளோ தூரமா இவ்வளோ டிஸ்டன்ஸ் அங்கேருந்து ஒம்பதரை மணி நேரம் வந்து இங்கே ஒரு மூணு மணி நேரம் நின்று இது வந்து ஏழரை மணி நேரம் கிட்டத்தட்ட ஆஹான்னு அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி வீட்டு ஞாபகம் விட்டுட்டு வர ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லைட்டா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு இறங்கினா உடனே அலுமினாயில இருந்து இப்போ காலேஜ் அலும்னாயின்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும் இல்லைங்களா அதுலேருந்து வந்து இந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்கள கூட்டிகிட்டு போறதுக்கு வருவாங்க பார்த்தா அவங்க வந்து வந்திருந்தாங்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க கூப்பிட்றதுக்கு குரூப் அவ்வளோ பேர் முப்பது பேர் ஒருத்தவங்கன்னும் போது அட்லீஸ்ட் அந்த ஒருத்தங்களாவது வந்தாங்களே அந்த சந்தோஷம் இருக்குது அஃப்கோர்ஸ் இல்லை இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அது பட் இருந்தாலும் மைண்ட் வந்து ஐயோ அங்கே அவ்வளோ பேர் இருந்தாங்க என்னடா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு அப்போ தான் எனக்கு ரொம்ப ஃபீதாகிடுச்சி எல்லாம் கொண்டு போய் ரூமில் வச்சுட்டு அந்த அலுநை அந்த பசங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேல எதுவும் குக் பண்ண முடியாது ஜெட்லாகலாம் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நீ என்ன பண்ண நாங்கள் ஃபுட்டு வாங்கி ஃபுட்டு வாங்கி தரோம் நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கோ நாளையிலேருந்து இல்லை அதுக்கப்புறத்துலேருந்து எதாவது ச குக் பண்ணுறதுலாம் பண்ணுன்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் விங்ஸ் அதுக்கப்புறம் கோக் அந்த ஃபுட்டை பார்த்த உடனே ஒரே ஒரு வாய் எடுத்து வச்சேன் அவ்வளோதான் அழுகிறேன் 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 அப்படியே அழுக நிறுத்தவே முடியல விட்டுட்டு வந்தது அந்த ஃபீலிங் கம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷன் அங்கே தான் அடுத்தது என்னடா அது தண்ணி கொடுக்காம கோக் கொடுக்குறானுங்க இது கோக் குடிச்சு கோக் பிடிக்கும் ஆனால் ஐயோ தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்களா இங்கே என்னடா தண்ணி கூட இல்லையேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அதுக்கு அந்த பசங்க சொன்னாங்கப்பா கேட்டால் கொடுப்பாங்க நீ இந்த அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு நினைச்சேன் சரி பசங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடலாமா அப்படின்னு அவரை நினைச்சு பார்த்தேன் வந்து ஏற்றி விட்டவங்க எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கே இன்னும் போய் சேர்ந்துருக்க மாட்டாங்க அதுக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் நின்றுனா நம்மளே காரி தூக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது செய்யறேன்னா யாராவது நம்புவாங்களா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பட் ஒரு அங்கேயே இருந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்துட்டு திருதப்பட ஓடி போயிட்டு அடுத்த போய் நின்னா எப்படி இருக்கும் ஐயா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இன்னும் இன்னும் ரெண்டு நாள் தானே ஒரு நாள் தானே ஆயிருக்கு இன்னும் போக போக சரியா போயிடணும் போக போக தான் போகுது பட் எனிவே சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஏதோ ஒரு வெளியில் ஃபுட்டு சாப்பிட்டேன் அவ்வளவுதான் என்னால ஃபுட்டு சாப்பிட முடியாது நான் வீட்டில் சமைக்க போறேன் பருப்பு சாதம் வச்சாலும் சரி பருப்பு அண்ட் எக் மட்டும் பண்ணா பரவாயில்ல நான் தான் செய்ய போறேன் இந்த ஹோட்டல் வெளியில் சாப்பிட்ற பிசினஸே கிடையாதுன்ட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லிவிட்டு பரு பருப்பு வைக்கலாம் இப்போது எங்கள் வீட்டில் சுட தண்ணி கூட நான் வச்சது கிடையாது எங்கள் பாட்டி என கிச்சன் பக்கம் விட்டது கிடையாது அப்படியே வானாலும் நான் போனது கிடையாது ஸோ எல்லோரும் வேலை பண்ணி எல்லாம் சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர எப்படி செய்கிறதுன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அங்கே போய் உட்காந்துக்கிட்டு குக்கர் இருக்குது பருப்புக்கு தட்டு இருக்குது பருப்புக்கு பாத்திரம் இருக்குது எக்கெல்லாம் எல்லாம் இருக்குது இப்போ இதை வைக்கணும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தண்ணியை பருப்பு எடுத்து உள்ளே வச்சுட்டு தண்ணியை உள்ளே ஊற்றணுமா வெளியே ஊற்றணுமான்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க இல்லை தண்ணியை கொண்டு வந்து என் தலையில் ஊத்து அப்படின்னு ஏன்டா உன்னை எவ்வளோ தடவை சொன்னோம் சமைக்க கற்றுக்கோ அட்லீஸ்ட் ஒரு பருப்பு ஒரு பருப்போ சாம்பாரோ இதோ பண்ணபாது கற்றுக்கோன்னு எவ்வளோ சொன்னோம் அதை கேட்காம அங்கே போயிட்டு தண்ணியை உள்ளே ஊற்றுறதா வெளியே ஊற்றுறதான்னு கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆக மொத்தத்தில் தண்ணியை எங்கே ஊத்துறதுன்னு கேட்டு ஊற்றி ஈத்தி வச்சாச்சு எங்கள் பாட்டியோட புக் எடுத்து சின்ன சின்ன குக்கிங் எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி புக் எடுத்து வச்சா குக்கரை எடுத்து அடுப்பில் வெய் ஆன் செய் பக்கத்தில் நிற்காதே தள்ளி நின்று கொள் எண்ணெயை ஊற்று எட்டி பார்க்காதே கடுகு போடு தெரிக்கும் தள்ளி நில் இந்த மாதிரி நான் போன் ஏமா இது என்னது இது இது என்ன சேஃப்டி மேனுவலா கிச்சன் புக்கம் புக்கா உள்ள நிக்காத வெளியே நிக்காத பக்கத்துல நிக்காதன்ட்டு எனக்கு பாட்டிக்கு அவ்வளவு பயம் எங்கயா தெரிச்சிர போகுதுன்னு அந்த இதுல அப்படி எழுதி வச்சிருக்காங்க ஏமா இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா டே எனக்கு ரொம்ப பயம்டா நீ ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது வெடிச்சு வெடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு ஸோ ஆக மொத்தத்துல இந்த மாதிரிதான் என்னுடைய சமையல் இது போச்சு சோ வீட்டு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு வருத்தமாக ஆரம்பிச்சிருச்சு எதுவும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது அப்போதான் இப்போ ஹோம் போக போக ஆக்சுவலி நல்லா சரியா பார்த்தா இன்னும் அதிகமா போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இன்னும் மோசமா போய்கிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல எங்க வீடு மருதமலை கிட்டே இருக்கு மருதமலை டெம்பிள் வந்து நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் பக்கத்துல தானே இருக்கு மெதுவா போகலாம் எங்க போக போகுது சாமி இங்கே தானே இருக்காது மருதமலை இங்கே தானே இருக்குன்னு சொல்லி சொல்லியே நாங்க மருதமலைக்கு போனது மேபி வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இத்தனைக்கு அவ்வளோ க்ளோஸா இருந்தே ஆனா மற்ற டெம்பிளுக்கு நம்ம வந்து அதிகமாக போனது தூரமாக இருக்கிற இடத்துக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஓகே நம்ம திரும்பி போக முடியும் அப்போ நினச்சோன்னே போயிடலாம் அப்படின்னும் போது டிஸ்டன்ஸ் தெரியாது ரொம்ப தூரத்தில் இருக்கும் போது நினச்சோன்னே போக முடியாதேன்ற பயத்தில் வந்து இன்னும் ஜாஸ்தியாக ஹோம் சிக்னஸ் இன்னுமே ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி தான் எனக்காச்சு அட்லீஸ்ட்டு சரி கிளாஸ் போய் கவனிக்கிறோமா அங்கயும் வந்து என்ன சொல்ல வராங்க என்ன பண்றாங்க நம்ம என்ன பண்றோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு ஸோ ஆஃப் மைண்ட் இருக்கு கான்சன்ட்ரேஷன் நினைச்சு பார்த்தேன் சரி நம்ம ஒரு சைடு வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போகிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வாங்குற மார்க்குக்கு ஆட்டோமேட்டிக்கா ஈவினிங்ல அனுப்பிச்சு விட்டுருவானுங்க நம்மள வீட்டுக்கு இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு மேல அந்த மோசமான கிரேட்ஸ் ஓரளவுக்கு மேல வாங்கினா அதுக்கு மேல வந்து காலேஜிலே சீட் கிடையாது அனுப்பிச்சு வச்சிருவாங்க ஸோ இவங்களே நம்மளை அனுப்பி விட்ருவாங்க நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் சரிபாராது அவ்வளோ பண செலவு பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க பேங்க் நம்மளை நம்மளை நம்பி ஒரு லோன் கொடுத்துருக்கு நம்ம சைடுலருந்து ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் இருந்தால் எவ்வளோ மோசம்தானே சரி இதெல்லாம் தேவை இல்லை படித்து முடிச்சுட்டு தான் போகிறோம் மைண்டை மொதல் ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்கிறோம் அதுதான் வேற இந்த செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் மைண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது ஸோ அப்போதான் நான் மெயினாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா என்ன புதுசு நீங்கள் செஞ்சாலும் லைக் நம்ம படிக்கிறோம் புதுசாக போய் படிக்கிறோம் வேறு ஊருக்கு போகிறோம் படிக்கிறதுக்கு போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் இல்லை கல்யாணம் ஆகிட்டு போகிறோம் எனி திங் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் வ நம்ம வந்து கெட்டதோ நல்லதோ நல்லாவே நடக்குதோ மோசமாகவே நடக்குதோ ஆறு மாதம் பேசாமல் அந்த இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுக்கப்புறமும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அது வேறு ஸ்டோரி தென் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிசிஷன் எடுத்துருவோம் ஆனால் அந்த ஆறு மாதம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் மைண்டில் தோணுச்சு இப்போ நீங்கள் எங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களை மென்டலாவோ ஃபிசிக்கலாகவோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆறு மாதம் டைம் எல்லாம் கிடையாது அது வந்து த த த மொமெண்ட் அது நடக்கும் போது அப்யூஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஒரு கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டம் வந்ததுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணணும் ஸோ ஆக மொத்தத்தில் அந்த ஏரியா வந்து கவர் ஆயிடுச்சு ஓகே ஆல்ரே கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறமே எல்லாமே வந்து நம்ம வியூ பாயிண்ட் நம்ம ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி திங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ஓல் மனசில் நினச்சிக்கிட்டு வந்திருக்கோம் அதை ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் அதை நம்ம கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் இது எங்கள் அப்பா எப்பயும் சொல்கிறது

ஐயோ அங்கே நல்லா இருந்ததே அங்கே இருந்ததே இங்கே நல்லாவே இல்லையே இன்னொன்று வந்துட்டு எந்த இடத்துல இருக்குமே அந்த சொல்லுவாங்க இல்லையா பி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பிரசெண்ட் மூமெண்ட் அந்த மோமெண்ட்ல என்ன நடக்குதோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்